குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அசத்தி வரும் தென்னாப்பிரிக்க அணி முதன்முறையாக உலகக்கோப்பை பட்டத்தை வெல்லுமா என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பேட்டிங்கில் அதிரடி, பந்து வீச்சில் புயல் வேகம், ஃபீல்டிங்கில் மிரட்டல் என சிறந்த அணிக்கான கட்டமைப்புடன் உலகக்கோப்பை தொடருக்கு வந்துள்ளது தென்னாப்பிரிக்க அணி. நெதர்லாந்து அணியுடனான தோல்வி பின்னடைவுதான் என்றாலும் இலங்கை, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆகிய மூன்று அணிகளுடன் 300 ரன்களுக்கு மேல் குவித்து வெற்றியை ருசித்துள்ளது. இதில் இலங்கையுடன் 428 ரன்கள் குவித்து உலகக்கோப்பை தொடரில் விறுவிறுப்பை கூட்டியதோடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நடப்பு சாம்பியன் இங்கிலாந்துக்கு எதிராக கிளாசனின் மிரட்டலான சதத்துடன் 399 ரன்கள் குவித்ததோடு அந்த அணியை 170 ரன்களுக்கு சுருட்டியது தென்னாப்பிரிக்கா. எனினும் முந்தைய உலகக்கோப்பை பயணம் தென்னாப்பிரிக்காவுக்கு சோகம் பொதிந்த வரலாறாகவே உள்ளது. 1992 முதல் உலகக்கோப்பையில் பங்கேற்று வரும் தென்னாப்பிரிக்கா ஒருமுறை கூட இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இல்லை. குறிப்பாக 2015 நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி சுற்றில் தென்னாப்பிரிக்கா தோல்வியை தழுவியது என்பதை விட வெற்றியை பறிகொடுத்து வெளியேறியது என்றே கூறலாம். 2019 உலகக்கோப்பையில் லீக் ஆட்டங்களோடு நடையை கட்டியது. இந்த சோக வரலாற்றை திருத்தி எழுதும் நோக்கில் நடப்பு உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்க வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். மார்க்ரம், டேவிட் மில்லர், கிளாசன், வாண்டர் டூசன் உலகக்கோப்பையுடன் ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்துள்ள குயின்டன் டீகாக் ஆகியோர் பேட்டிங்கில் மிரட்டலான ஃபார்மில் உள்ளனர். நடுவரிசை பேட்டிங்கில் கிளாசன், மில்லர் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளனர். ஐபிஎல் தொடர் மூலம் இந்திய மைதானங்களில் அனுபவம் பெற்ற ஆண்ட்ரிச் நோர்கியா காயம் காரணமாக விலகியது பின்னடைவாக உள்ளது. எனினும் அதே வேகத்தில் பந்து வீசும் புதுமுகமான ஜெரால்டு கூட்சி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இப்படி களத்தில் சிறப்பாக செயல்படும் தென்னாப்பிரிக்க அணிக்கு இந்த ஆண்டு உலகக்கோப்பை கைகூடுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள், விமர்சகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக முத்துராஜ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.